ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பசிம் ருசியம் இன்னைக்கு பசிம் ருசியமில் ஒரு கிட்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் கிட்ஸ் இட்லி பொடி பார்க்க போகிறோம் வால்நட்டில் செய்யக்கூடிய இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த பிரெயின் ஷேப்பில் இருக்க வால்நட் அக்ரூட்னு சொல்லுவாங்க தமிழில் அது ரொம்ப ரொம்ப பிரெயின்க்கு நல்லது குழந்தைகள் வளர்கிற குழந்தைகளோட பிரெயின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஷார்ப்பாக இருப்பாங்க அவங்க ஸோ இதை எப்படி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு எந்தெந்த வயசில் உள்ளவங்க சாப்பிடலாம் பெரியவங்க எப்படி சாப்பிடலாம் இதை மாடிஃபைட் பண்ணி இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப்பாக நம்ம தொடர்ந்து பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஒரு வயசுலேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி இட்லி அல்லது தோசை கூட அல்லது சப்பாத்தி கூட இதை சைடிஷ்ஷாக கொடுக்கலாம் நீங்கள் அல்லது சூடான சாதத்தில் குழைவான சாதத்தில் கொஞ்சமாக ட்ராப் நெய் போட்டு இதை கலந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி மிஸ் பண்ணிடாதீங்க கண்டினியூஸாக கொடுத்துட்டு வாங்க ரெண்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்காதீங்க வாரத்தில் மூணு நாள் அப்படி கொடுங்க இது வால்நட் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கொடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்கள் குழந்தைக்கு டைஜஸ்ட் ஆகுதா அப்படின்னு ஒத்துக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு கொடுங்க எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ரெண்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தையாக இருந்தால் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா மிளகு சீரகம் இரண்டுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி பொடி பண்ணி அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ப்ரெட்டில் இன்னும் சாதத்தில் எல்லாத்துலேயுமே அவங்க எது இதில் விரும்புகிறாங்களோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி கொடுத்தா விரும்புகிறாங்களோ அதே மாதிரி கொடுக்கலாம் இதில் வெல்லம் கலந்து உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் நான் அது ஒரு நாள் போடுறேன் வீடியோ ஸோ அதுவும் ரொம்ப ஹெல்தி அதே மாதிரி நம்மளாமும் பெரியவங்களும் இதை மாரி மிளகு போட்டே சாப்பிடலாம் ஸோ ரெண்டு வயசுலேருந்து பெரியவங்களும் எல்லாரும் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க பெரியவங்க எல்லாருமே இதே மாதிரி ம மிளகு சீரகம் போட்டு இதை வந்து நம்ம இடையில யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இட்லி பொடி சாப்பிட்லாம் இடையில இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு பெரியவங்கள்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லை ப்ரெட்டு அந்த மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எதில் பிடிக்குதோ அதை கண்டினியூஸாக அப்பப்போ கன்சிஸ்டன்சியோடு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வால்நட் ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை ஐம்பது கிராம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு கடாயில் ரெண்டு ட்ராப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஹீட் ஆனோன்னு மிளக ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம் வெடிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பேலன்ஸ் ஆயிலில் இந்த ஜீரகத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இதுவும் நல்லா வெடிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் சிம்மில் வச்சு இதையும் அந்த பிளேட்டில் மிளகோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆயில் எதுவும் சேர்க்காமல் இந்த பொட்டுக்கடலையை ஆட் பண்ணி ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு செவக்க செவக்க வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வால்நட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி ட்ரை ஃப்ரை பண்ணணும் நல்லா மிதமான தேயிலை கரெக்டாக பதமாக வாசம் வர வரைக்கும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பதமாக வறுத்தெடுக்கணும் ட்ரை பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆற வைக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு பவுட்ரு பண்ண போகிறோம் விட்டு விட்டு அரைக்கணும் இது ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு பவுடர் ஆகிடும் ஸோ விட்டு விட்டு அரைச்சி இடையில கிளறிட்டு அரைக்கணும் இது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஆயில் பேஸு வால்நட்டு ஸோ நீங்கள் கண்டினியூஸாக கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ கேர்ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பருப்பு படி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இதை எடுத்துக்கணும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் ஒன் வீக்குக்கான மெஷர்மெண்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒன் வீக்குக்கு மேலே இதை வைக்காதீங்க ஏன்னா ஆயில் பேஸுன்றதுனால காரில் அடிக்கும் சாப்பிட்டா நெஞ்ச கிடைக்கும் ஒன் வீக்குக்கு மேலே ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி ஹைஜீனிக்காக சாப்பிடுங்க வால்நட் இட்லி பொடி கிட்ஸ் இட்லி பொடி ரெடி இதை நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் கண்டினியூஸாக ரெகுலராக வாரத்தில் மூணு முறை அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பசங்க உங்கள் பையன்தான் ரொம்ப ப்ரில்லியண்ட் இருக்கிறதுலையே உலகத்துலேயே அந்த மாதிரி பிரைனியே ஃபெலோவாக இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது பசியும் ருசியும் பார்த்து சமைங்க பாராட்ட அல்லுங்க